ஏய் மரியாதை சைனா கழட்டி ஏய் எவனாவது பக்கத்துல வந்தீங்க அவனை சொரிக்குவேன் அதிகாரியா கழட்டி அண்ணே அண்ணே என்ன பாருங்கனே ஏய் கடைசி மரியாதை சொல்ல சைனா கழட்டி ஏய் எவனாவது வந்தீங்க சொரிக்கிடுவேன் ஜாக்கிரதை அட பரதேசிகளா நீங்க எல்லாம் ஆம்பளைங்களாடா ரோட்ல ஒரு பொண்ணோட செயின் அத்திக்கிட்டு இருக்கா வேடிக்கை பாக்குறீங்களா வேடிக்கை இவங்க கிட்ட என்ன பேச்சு நீங்க போய் காப்பாத்துங்க நான் சில்ல எடுத்து எல்லாத்தையும் பேப்பர்ல கொடுத்துறேன் கரெக்ட் இந்த வந்தா உங்க சமோசா செய்ய மரியாதையா சொல்றேன் கண்ணிட்டு ஏண்டா ஏ யார் கிட்ட ரோட்ல பொம்பளை புள்ள செயின் ஆக்குறீங்க இப்போ மூலா பண்ணில போட்டா ரவுடி நடக்கு பொம்பளை பொம்பளை அங்கலே டைரக்டர் சார் யோ யாரோ வந்து நம்மள போட்டு அடிச்சிட்டாயா போங்கயா போய் அவன பிடிங்க பேசாம இரு அண்ணே இருக்க வரைக்கும் நீ கவலைப்படாத வந்து நான் காப்பாத்துறேன் ஒட்டு மிச்ச மிச்சடா ஒட்டு மிச்ச வர நீ அவன பிடிக்காம என்னைய வந்து பிடிக்கிறீங்க யாரே நீ யார் நீ யாரா எதுக்கு இவ்வளவு வந்த என்னையா லொச்சத்தரமா பேசிக்கிட்டு இருக்க லொச்சவா நடு ரோட்ல ஒரு பொம்பளை புள்ள கழுத்துல கிடக்குற செயின் அத்துக்கிட்டு இருக்கா அவன பிடிச்சு அடிக்காம என்ன பத்தி பேசுற நீ போடா வெண்ண இங்க என்ன நடந்துட்டு தெரியுமா என்ன நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங் ஷூட்டிங்கா அம்மாடி அப்ப நீங்க யாரு நீங்க நான் இந்த படத்துக்கு டைரக்டர் டைரக்டரா சார் யார் தெரியுமா யாரு காமெடி நடிகர் மயில்சாமி இது மயில்சாமியா அம்மையா விளக்க என்ன யோ நடிகர் மயில்சாமியா அட ஆமையா ஓ நடிப்புல படத்துல பார்த்துட்டு ஆ என்ன பிரமாதம் சார் ஒரே ஒரு ஆட்டோகிராப் போடுங்க சார் ஆட்டோகிராப் என்ன கேட்டேன் ஆட்டோகிராப் கௌசல்யா அந்த டிரால ஒரு டைரி இருக்கு கொஞ்சம் இட இன்னைக்கு தேதி என்ன? ஒண்ணு. ஒண்ணாம் தேதி பக்கத்து திருப்ப. கொஞ்சம் படியே. நானா? படி. இன்று வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு காலையில் எழுந்ததும் கௌசல்யா முகத்தில் விழிப்பது. கௌசல்யா குளித்து முடித்த ஈரத்தலையுடன் கண்ணாடி முன் நின்று ஒட்டு வைக்கும் அழகை ரசிப்பது முடிந்தால் கௌசல்யாவிற்கு முத்தம் கொடுப்பது ஏன் நிறுத்திட்ட மேல படியே இல்லை என்றால் கௌசல்யாவிடமிருந்து மொத்தம் பெறுவது கௌசல்யா நீ தூரத்தில் இருக்கும்பொழுது மனசை திறந்து என்னெல்லாமோ பேசணும்னு நினைக்கிறேன் என்னென்னமோ செய்யணும்னு கூட தோணுது ஆனா உன் முகத்தை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிடுது அதான் அந்த டைரியில எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன் எழுதுன எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு நீ கொடுக்க போற முத்தத்தை தவிர கம் ஆன் கௌசல்யா கம் ஆன் அங்கிள்க்கு சீக்கிரமா முத்தம் கொடுங்க எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு டேய் நீ என்னடங்க பண்ணிட்டு இருக்க ரோசின் பாத்துட்டு இருக்க உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல கிளம்பு 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 மாட்டேன் கௌசல்யா ஆண்டி உங்களுக்கு முத்தம் கொடுக்கறத நான் பாத்து தான் போவேன் சிச்சி போட மாட்டேன் கொடுங்க ஆண்டி கொடுங்க இல்ல ரமேஷ் ஸ்கூல் போகாம யார்ட்ட என்ன கேட்டிட்டு இருக்க பாருங்க தாத்தா ஆண்டி முத்தம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கறாங்க அம்மா ஏதோ பள்ளிக்கூடம் போற பையன் ஆசைப்பட்டு கேக்குறான் கொடுத்துறேன் சமத்தா ஸ்கூலுக்கு போயிடுவான் ஐயோ தாத்தா முத்தம் எனக்கு இல்ல சித்தப்பாக்கு சித்தப்பா சித்தப்பாவுக்கா அன்னைக்கு மட்டும் எனக்கு போன்ல இச்சிச்சின்னு முத்தம் கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி சித்தப்பாவுக்கும் கொடுக்க சொல்லுங்க தாத்தா அதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்கா பேராண்டி இருந்தாலும் பரவாயில்ல அம்மா என் பையன் ஆசைப்பட்டு கேட்டான் கொடுத்துரு கொடுத்துரு இல்ல அது வந்து என்னம்மா சின்ன விஷயத்தை இவ்வளவு வெக்கப்படுற நீ
ஒண்ணுல இதே என் சம்சாரத்துல நான் கேட்டிருந்தா வெச்சுக்க அவ்வளவுதான் பாஞ்சு புடிச்சு மொச்சு மொச்சன் முத்தம் கொடுத்து முகத்தை ஈரம் பண்ணுவா என்னங்க நீங்க சின்ன புள்ளங்க கிட்ட என்ன பேசுறேன்னு व्यवस्था இல்லாம ஐயோ வலிது வலிது இல்ல அது ஒண்ணு இல்ல நேத்து ராத்திரி நீ கொடுத்தே அந்த ஈரம் காயில வலிது சி போங்க என்ன ஜமதி தங்கச்சி வெக்கப்பட்டு போகுது அப்படி என்ன செஞ்சீங்க பையன் இருக்கும்போது அது இப்ப செஞ்சதுல எப்போ செஞ்சது உங்க பொண்ணு செய்யறதா சரியில்லை என்ன சொல்றீங்க ஆமா எனக்கு இருக்குது ஒரே பையன் உடம்பு சுகம் இல்லாம படுத்து ஏதோ ஆசைப்பட்டு முத்தம் கொடுன்னு கேட்டிருக்கான் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும் கழுங்க அவ்வளவுதானே சிம்பிள் மேட்டர் ஏமா ஃபாரின்ல எல்லாம் காவலர்கள் 24 மணி நேரம் 48 மணி நேரம் கண்டினியூஸா உதடுவீங்கிற அளவுக்கு முத்தம் கொடுத்து கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் பண்றாங்க நீ என்னடா சிம்பிளா ஒரு முத்தம் கொடுக்க இவ்வளவு யோசிக்கிறியே மாப்பிளைக்கு நீ முத்தம் கொடுக்காம வேற யார் பா கொடுப்பா நீ தான் கொடுக்கணும் மாட்டிட்டியா சீக்கிரம் கொடுமா சரி எல்லாரும் கண்ணு மூடிக்கங்க இது நியாயமான பேச்சு நாங்க கண்ணு மூடிக்கிறோம் நீ கூட எதுக்கு சத்தமா கூட இல்ல எப்ப கண்ணை திறக்கிறதுன்னு தெரியாம போயிடும் நீ என்ன கண்ணு என்ன காதையும் மூடிக்கணும் நீ மாப்ள கண்ணு மூடிக்கங்க ஐஸ் ஆர் நாட் ஃபிட் ஃபார் கிஸ்ஸிங் குர்த்தாச்சா சீக்கிரம் மாப்பிளுக்கு சந்தோஷம் தானே கண்ணை திறக்கலாமா கண்ணு தரங்க மாப்பிள்ள இஸ் சோ ஹாப்பி சாதாரண முத்தம் வாங்குறதுக்கு உறவு ஜன ரெக்கமெண்டேஷன்லாம் தேவைப்படுது நாளைக்கு மத்ததுக்கெல்லாம் மகனே கஷ்டம் என்ன கௌசல்யா ஏமாத்திட்டிய இல்ல ஓஹோ எல்லாரும் இருக்காங்கன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு போட்டோ முத்தம் கொடுத்தியா ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு கண்ணா பண்ணு கொடுப்பேன் கண்ணமே இருக்காது என்ன நல்லவேளை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க இன்னும் ஒரு வாரம் எப்படி தான் சமாளிக்க போறேனோ தெரியல நினைச்சாலே பயமா இருக்கு குங்குமோ என்னடா ஊரெல்லாம் கெட்ட பேர் எடுத்துட்டு அப்பா அந்த சாப்பிட்டுட்டு இருக்க நாயே என்ன பாக்குற அடிக்கடிப்பா அப்பா சொல்லுங்க கேளுங்கப்பா அம்மா இவனெல்லாம் அடிச்சு கொன்னாதமா யாத்திரை அடங்கோ நாயே இன்னெல்லாம் புள்ளன் சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குடா வெக்கமா இருக்குடா வெக்கமா இருக்கு ஏண்டா என கல்யாண 25 வருஷம் ஆகுதுடா ஒரு நாளாவது ஒரு பொண்ணையாவது ஏறுத்து பாத்துறப்பனா இல்ல தவறா பழகிருப்பனா என்னங்க ஏங்க புள்ள அடிக்கிறீங்க அம்மா கேட்டு பாறா அம்மா கேட்டு பாரு அப்பேர்பட்ட எனக்கு புள்ளையா பிறந்துட்டு புள்ளைய அடிக்கறானாக போற தள்ளி போடு கல்யாணாக போற பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிற சைட் உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா ஒரு பொண்ணு அழகா இருந்தா நண்ப கட்டிக்க போற பொண்ணா இருந்தா கூட லவ் பண்ணிடியோ டேய் அநியாயமா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதடா கெடுத்து பாத்து விடு 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 டேய் கூட பழ நண்பனுக்கு துரோகம் பண்ணிடாதடா விளங்க மாட்டேன் ஏப்பா அப்பா சொன்னது உண்மையா அப்பா அடிச்சதை விட நீ கேக்குறத அம்மா ரொம்ப வலிக்குது என்ன ஏன் அன்பு அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான் தப்பானவங்க பேச்ச கேட்டுட்டு அப்பா தான் புத்தி கெட்டதமா நடந்துகிட்டாரு நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் என்ன அதாம உண்மை சம்பந்தி என்ன வீட ஓட்ட போட்டு இருக்காங்க சம்பந்தி இந்த வீட்டை நான் என் சம்சாரத்தின் பேர்ல வாங்கினப்ப லட்சுமி இல்லன்னு பேர் வச்சிருந்தேன் நாளைக்கே என் பையனை கல்யாணம் முடிஞ்சுன்னு வச்சுக்க இந்த வீட்டை ஆள பொருதியாரே மர்மோ கௌசல்யா தானே அது சும்மா வாய் பேச்சில் இருக்கக்கூடாதுன்னு தான் கௌசல்யா இல்லம்னு மாத்த சொல்லிட்டாங்க பாருங்க முருகா வொர்க் அவுட் ஆயிடுச்சுடா நான் அங்க பிரதர்ஷன் பண்ணது வொர்க் அவுட் ஆயிடுச்சுடா நீ ஏன் இங்க நிக்கிற உன்ன ஒரு நாள் பாக்கலன்னா அருண் துடிச்சு போயிடறான் நீயும் போ தம்பி 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 இங்க வாங்க தம்பிக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவர் பாட்டு வேலை செய்வார்ல வேலையா அவர் எதுக்கு வேலை செய்யணும் பாருங்க இந்த வீட்டுல அருண் வேற அன்பு வேற இல்ல இவர் என் பிள்ளை மாதிரிதான் நீ போப்பா என்னாச்சு ஒண்ணு இல்ல ஈ வாய்க்குள்ள போயிடுச்சு வாயில ஈ பாத்தீங்களா
ஒரு நிமிஷத்துல எப்படி அன்பை காட்டினார் பாத்தீங்களா? காட்டு அண்ணே, இங்க பாருங்கண்ணே, வயசான கிழவி.